ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணா உங்கள் ஷோபா. இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. என்னன்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் கான்ஸ்டியூஷன் முடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இயர்ஸ் நிறைய இருக்கும், ஆர்டிகல் நிறைய இருக்கும் சரிங்களா. ஸோ ஆர்டிகல் வந்து நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம், நம்ம ஷார்ட்கட் கொடுத்தோம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிகலுக்கு வந்து ஷார்ட்கட் கொடுங்க சார், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஷார்ட்கட் நான் யோசிக்க எனக்கு அப்படியே எனக்கு வந்து பாடமே மறந்துருமா இருக்கு ஷார்ட்கட்டை யோசிச்சு. அதனால் என்ன பண்ணால், என் ஒய்ஃப் சரி ஓகே, என் ஒய்ஃப் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டேலண்ட் ஆனவங்க அந்த ஷார்ட்கட் விஷயத்துலையும் சரி, கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறதுலையும் சரி, ஏன்னா எப்பவுமே வந்து அவங்க மல்டிபிள் டேலண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களை கூப்பிட்டு நான் வந்து சேர்ந்து ஒரே ஒரு ஷார்ட்கட் கேட்டேன், நான் ஒரு மணிலேருந்து கேட்டுருக்கு, மணி இப்போ 3 மணி ஆயிடுச்சு கேட்டுதாங்க. எதுவுமே வரலன்றது வந்து உங்ககிட்ட பப்ளிக்காக வந்து சொல்லலாம். இப்போ என்னன்னா, ஒரு ஷார்ட்கட்டுக்கு நானும் இவ்வளோ ஒரு இது ஒரு ஒரு சில இது டிஸ்கஸ் பண்ணுவோம், இதுக்கு என்ன சொல்லலாம் இதுக்கு என்ன சொல்லலான்ட்டு. அதெல்லாம் நீங்கள் நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிடுவீங்க. அதனால் என்ன பண்ணலான்றதுக்கெல்லாம், இப்போ ஷார்ட்கட்டை இப்போ தான் நாங்கள் கிரியேட்டே பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ தான் உங்கள் முன்னாடி நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணி கடைசியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். அது கிரியேட் பண்ணுறது தானே டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கிரியேட் பண்ணோம்னா உங்கள் மைண்டில் பதியறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்ல. ஏன்னா ஷார்ட்கட் இப்போ நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஷார்ட்கட் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரெடி பண்ண யோசிக்க போகிறோம், ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்த்துட்டு உங்கள் மைண்ட் நிறுத்த போகிறீங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம். ஏன்னா முதல் ரெண்டு இதுக்கு யோசிச்சு வச்சேன், அது ரொம்ப கொஞ்சம் கேவலமான சர்க்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகலை, எங்கேயுமே போகலை. ஏன்னா நான் நிறைய யோசிச்சு அதை வந்து சரியாக வந்து கொண்டு வர முடியல. சரி ஓகே பார்க்கலாம். நான் உங்களுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டு அந்த நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் எடுத்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. இப்போ இந்திய அரசியலமைப்பு சபையில் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில எவ்வளவு உறுப்பினர்கள் மொத்தம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 389 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர், 389. ஓகேங்களா. இதுல ஆமா, இதுல மாகாண பிரதிநிதிகள் 292. ஓகேங்களா. பாப்பா தூங்குது. 292 பிரதிநிதிகளுக்கு யஜமானமே சாகடே வரல. மாகாண பிரதிநிதிகள், மாகாணம், மாகாணம் என்ன சொல்லலாம், மாகாணம் கணபதி அப்படின்னு கூட வந்துச்சு. ஓகே, மாகாணம் கணம் காலையில இருந்து அதே பாட்டு தான் பாடிட்டு இருக்க. மகா கணபதி நீ மகா கணபதி அப்படின்ட்டு என்ன பண்ணணும். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோயில் நிறைய திறக்கிறப்ப ஐயர் வந்து என்ன பண்ணணும், மகா கணபதி நீ மகா கணபதி அப்படியே ரெண்டு தடவை என்ன பண்ணும், பாடிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். மடி கடையை சாரி கடைங்க கோயிலை சாத்துறப்ப, கோயிலை சாத்துறப்ப மறுபடியும் மகா கணபதி நீ மகா கணபதி அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஷார்ட்கட் என்ன சொல்ல வர்றாருன்னா, மகா கணபதினா மாகாணம் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. அப்ப கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பாடணும், பாடிட்டு தான் கோயிலை திறக்கிறீங்க. அந்த என்எஸ்ஆர் கோயில் அப்படின்னா இப்போ 9 அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. 9 அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற எதுவும் நம்ம வைக்க வேணாம் சார்கிட்ட. ஓகேங்களா. 9னா நவகிரகம், நவகிரகம்னா கோவில்னு வச்சுங்க. 9 கோவில் தான்ப்பா நவகிரக கோயில் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அதில் எப்பவுமே பிள்ளையரை பற்றி ஒரு பாடுவாங்கல்ல, அதுதான் இது. அப்போ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை மகா கணபதி, கோயிலுக்குள்ளே போயாச்சு. அதான் இது 2, 9 கோவில், கோயிலுக்கு நுழையிறோம். மடி கோயிலேருந்து வெளியில் வரும்போது 2 மகா கணபதி, 2 மீதி இன்னொன்று மகா கணபதி. 292 முடிஞ்சிங்களா. அப்போ 292 முடிஞ்சு. ஓகே, அடுத்தது சுதேச அரசுகள். சுதேச அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா 93 கோவில், இங்கேயும் கோவில் வந்துருச்சு. ஓகேங்களா. சுதேச அப்படின்னா சதா சுத்தி, சுதேசனா சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கலாமா, ஊரை சுத்திட்டே இருப்பாங்க. எங்கடா காலையே போன ஆலையே காணும், எங்கடா போய் ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு. அந்த கோயிலாண்ட தான் விளையாண்டு இருந்தேன், சாப்பாடுக்கே கூட வரமாட்டேடுறேன். ஆமா, 3 அங்க சோறு போடுறாங்க கோயிலே, அப்ப அங்கேயே நான் சாப்பிட்டுக்கிறேன். கோயிலே சுத்தி சுத்தி வந்துட்டு கோயிலே 3 சாப்பாடு போடுறாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல், மதியம் வந்து சாப்பாடு போட்டுறாங்க, சாயங்காலமும் வந்து பொங்கல் அப்படிமா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே விளையாண்டு இருக்குங்க. ஓகேங்களா. அப்பயே 93 சுதேச, சுதேசனா சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுங்க.
கோயில சுத்திட்டு சுத்திட்டே இருப்பாங்க, அங்க அங்க சுத்திட்டு அங்கேயே விளையாண்டு இருப்பாங்க பசங்க. ஓகேங்களா? அப்ப சுதேச அரசுகள் எத்தனை? 93. ஓகேங்களா? சோ அது மறந்துட கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் மகாகணபதி. அடுத்தது பலுசிஸ்தான். பலுசிஸ்தான் சார்பில் ஒன்று, ஒரே ஒரு பலூன் போதும் பிள்ளைங்களுக்கு. ரெண்டு பலூன், ரெண்டு மூணு பலூன் வாங்கி தரப்படாது. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? பிள்ளைங்க பலூன் கேட்ட ரெண்டு மூணு பலூன் வாங்கி தரப்படாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்னு உடைச்சிடுங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அரசியல் நிர்ணய சபையில பலுசிஸ்தான் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு பலூன் தான் நம்ம சொல்லி ஆகணும், ஒரு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டு கொடுத்தாரு, ரெண்டும் சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு பலூன் போதும் பிள்ளைங்களுக்கு, நிறைய பலூன் வாங்கி தராங்க. ஓகேவா? ஏன்னா அரசியல் நிர்ணய சபையில் அப்படியே சொல்லியிருக்கு. அடுத்து மாகாண முதன்மை ஆணையர்கள். இந்த முதன்மை ஆணையர்கள் கமிஷனர்ஸ் அப்படின்னு வந்தாலே மூணு பேர் தான் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஒரு தலைவர், ரெண்டு துணை ஆணையர்கள் அப்படிங்க மாதிரி மொத்தம் மூணு பேர் எப்பவுமே இருப்பாங்க. ஏதாவது கமிஷனர் இருக்காது, அப்படிதான் மொத்தம் மூணு பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் மூணு பேர். ஓகேவா? முதன்மை ஆணையர்கள் எத்தனை? மூணு பேர். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 389. ஓகேங்களா? அந்த 389 சார்க்கெட் சொல்ல மாட்டேன். இடம் நீங்கள் அது மட்டும் மனப்படமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது சார்க்கெட் நான் யோசிக்கல, எனக்கு வரல. 3, 8, 9 அப்படிலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் சாக்கிட்டே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிங்களா? நீங்கள் ஆல்ரெடி படித்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க சார். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு ஆர்டிகல் வாங்கன்னு சொல்லலாம், ஆனால் எக்ஸாம் அப்போ நீங்கள் மறப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த பாடம் படிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துவீங்களா? முகலாயர்கள், இந்த பக்கம் பாபர், அக்பர், மராட்டியர், சிவாஜின்னு படிக்கும்போது இது உங்களுக்கு ஞாபகம் வராது. அந்த டைமில் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். மகாகணபதி. அடுத்தது இந்த அரசியலமைப்பு சட்டம் கூட்டினாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஃபர்ஸ்ட் கூட்டினாங்க, அப்புறம் பெருக்குனாங்க, அப்புறம் மாப்பு போட்டு தொடச்சு விட்டாங்க. எதையாவது அடிச்சு விட்டுறாங்க. கஷ்டப்பட்டு 8 பேரு கிட்ட வந்து எழுதிருக்காங்க, நீ சிம்பிளா வந்து கூப்பிட்டாங்க, கழிச்சாங்க, மாப்பு போட்டு தொடச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9. ஓகேங்களா? இந்த டிசம்பர் 9 அன்னைக்கு நடந்ததுனால இப்போ நம்ம அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கும் போது அது சுதந்திரத்துக்கு முத வருஷம் தான் நடந்துச்சு. அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா சுதந்திரம் அந்த வருஷத்துக்கு இல்லை, அதுக்கு முத வருஷம் தான் நடந்துச்சு. அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1946 மற வருஷம் வந்து நமக்கு மறக்காது. அரசியல் நிர்ணய சபைனாலே 46 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. முதல் கூட்டம் டிசம்பர் 9 எப்படி ஞாபகம் வச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கூட்டம் நல்லபடியாக முடியணும், கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் எல்லாமே சிறப்பாக பண்ணாதான முடியும். அதனால் என்ன பண்ணாங்க? கோயிலுக்கு போனாங்க. அதான் என்னது, 9 கோயில் தானே, கோயிலில் போயிட்டு எல்லாமே கும்பிட்டு நம்ம நல்லபடியாக நடக்கணும்பா அப்படின்ட்டு. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற பூசாரி? என்ன பண்ணுறாரு? சரிந்தாங்க டிசம்பருக்கு, ஏன்னா டிசம்பர் மாதம் நடத்துகிறீங்க, டிசம்பருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்க அவங்க உட்காருக்கிற சேர்கிட்ட வச்சுங்க, நல்லபடியாக நமஸ்காரம் நடக்கும் சார், நமஸ்காரம் பாரு, கூட்டம் நடக்கட்டும் அப்படின்ட்டு ஐயர் வந்து டிசம்பர் பூ கொடுக்குறாரு. இப்போ ஸ்பாட்ல வச்சதுதான் எப்பா சொன்னேன். அரசியலமைப்புடைய முதல் கூட்டம்னாலே இவங்க என்ன ஞாபகம்னு, கோயிலுக்கு போறாங்க, நவகிரகத்தை சுத்திட்டு வராங்க. யாரு? 389 பேரும் சுத்திட்டு வராங்க. வந்துட்டு எல்லாத்துக்கும் 389 டிசம்பர் பூ கொடுக்குறாங்க. வாங்கிட்டு தான் எல்லாரும் அவங்க சேர்ல வந்துட்டு மகாகணபதி அப்படின்ட்டு வர்றாங்க. சரி ஓகே, முடிஞ்சு போச்சா? சரி ஓகே, அடுத்தது முடிஞ்சு. அடுத்து அரசியலமைப்பு எல்லாம் உருவாக்கிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 1949 நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 1949 நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 நவம்பர் நாள் என்ன சொல்லியிருந்தேன் நான்? தீபாவளி மாசம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் தீபாவளி. நடைமுறைக்கு வந்தது பொங்கல்ல, தீபாவளி அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க. அந்த 26 மறக்காது, ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னாலே 26 தான். ஓகேவா? அது ஜனவரி 26 நவம்பர் 26 தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நவம்பர் ஜனவரி 26 போது நமக்கு 1950 தெரிஞ்சிடும். குடியரசு தினத்துல குடியரசு தினத்துக்கு சார்க்கெட்டு கேட்டீங்க வச்சிங்களேன், எங்க அந்த கட்டை இந்த சேதுபடுத்தல இல்லைண்ணா, எனக்கு இது மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அந்த கல்வெட்டு மேலே போடுவோம்ல, அது மாதிரி வந்து போதும். நான் தான் கடைசியா பார்த்தேன் அந்த சீனை. சரி புரிஞ்சுங்களா? வருஷம் நமக்கு பிரச்சனை கிடையாது. 1950 டேட் வந்து நவம்பர் 26 தீபாவளி அன்னைக்கு வந்து நடத்தும் போதே சார் சொல்லிருப்பாரு, அது தீபாவளி, இது பொங்கல். தீபாவளி அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க, பொங்கல் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். அது வந்து 1949, இது வந்து 1950. அடுத்தது பிரியாண்டு முகவரை.
ஓச்சி அந்த கடுப்புல தான் இப்ப வந்து உட்காந்து நான் போட்டு இருக்கேன் ஓகேங்களா. முகவரி எப்ப ஜனவரி 22 பழைய புக்ல 20 ஜனவரி 2 கொடுத்துருக்கோம், 22 மாத்திருக்கு. ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க இந்த முகவரை கொண்டு வந்தாங்க. அது அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க 1947 ஜனவரி 22 ஓகேங்களா. ஜனவரி 22 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறிக்கோள் நம்மளோட குறிக்கோள் என்ன பையன், இப்போ நான் கிருஷ்ணா இருக்கனால என்னோட குறிக்கோள் என்ன, டெய்லி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நான் பசங்களை வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரேங்க் எடுக்க வைக்கணும். ஓகேவா. அப்ப நான் என்னோட குறிக்கோள் நான் வந்து நடைமுறைப்படுத்தினா எனக்கு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா என் முகத்துல எந்த ஒரு டேமேஜ் ஆகாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் டேமேஜ் உங்களுக்கு தெரியாதது கிடையாது, வாய் வாய் டேமேஜ் ஆச்சுன்னு முடிஞ்சு போச்சு, கிறிஸ்டோபா கடமே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது என்னது, வாய். வாய் எத்தனை வாய் இருக்கு எனக்கு, ஒரே ஒரு வாய் தான் இருக்கு ஓகேவா. சரி, ஒரு வாய். அப்புறம் கண்ணு, நான் புக்கை பார்த்து படிக்கணும் இல்ல, கண் எத்தனை இருக்கு, 2. அப்புறம் கேட்கணும் இல்ல, போன் வருது விட நான் பேசுறது ஆடியோ வந்து எனக்கு கேட்குதான் தெரியணும் இல்ல. அப்ப என்னது, காது. அப்ப இது 3 உறுப்பு இருக்கணும், 1 இது மெயின், 1 2 இது 3, இது 3 உறுப்பு இருக்கணும் ஓகேவா. அப்ப வாய்கள் ஒரே ஒரு வாய் தானே, 2. அப்ப 22 இது 2, இது 2, 22 ஜனவரிங்கிறது வாய், ஒரே ஒரு ஜனவரிங்க முத மாசம் தானே. அப்ப ஜனவரி 22 இது 2 தான், 2 தான்ப்பா, 22 தான்ப்பா, 2 2 இந்த முக உரை. இந்த முகத்துல என் குறிக்கோளை நான் வந்து நடைமுறைப்படுத்தணும், என் குறிக்கோளை நான் வந்து ஜெயிக்கணும், என் பசங்களை நான் வந்து ஸ்டேட் லெவல் வாங்க வைக்கணும்னா ஜனவரி 22 இது ஜனங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் ஜனவரி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, முடியலையா. அடுத்தது, இந்த முகவுரையானது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு இடத்த திருத்தம் பண்ணாங்க. எப்பன்னா இந்த சைல வந்து எனக்கு சொத்தப்பள்ள இருந்துச்சு, சைல என்ன இருந்துச்சு, சொத்தப்பள்ள இருந்துச்சு. அப்ப மட்டும் என் முகத்துல என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு திருத்தம் பண்ணாங்க, அந்த பல்லு புடிங்கிட்டாங்க அவ்வளவுதான். அப்ப ஒரே ஒரு முறை மட்டும் தான் என்ன பண்ணாங்க, புதுசா கேட்கறது எப்படா பல்ல புடுங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு தான் வந்து என்ன பண்ணாங்க, சொத்தப்பள்ள புடுங்கினாங்க அப்படிமா ஞாபகம் வச்சு சரிங்களா. இல்லை, இது இல்லை, சும்மா சொல்கிறேன். சரி ஓகே, இது வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது பார்த்தோன்னா 1976 42 சட்ட திருத்தம். இதுக்கு ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்கட் இது. சாரி, ஷார்ட்கட்ங்க பாருங்க, இது சட்ட திருத்தம், சட்ட திருத்தம். ஏன்னா 42 சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல அதுக்குள்ள நிறைய வந்து சட்ட திருத்தங்கள் வந்து பார்த்தோன்னா திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன், சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த 42 சட்ட திருத்தினாலே 1976 ஞாபகம் வந்துடணும் சரிங்களா. இப்ப பாருங்களேன், 1976 42 சட்ட திருத்தம் அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. நீங்க இப்ப நான் சொல்றது எழுதுங்க பேனால, 1976 பக்கத்துல 42 போடுங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க, 2 4 6 2 4 6 ரிவர்ஸ்ல வந்து 1976 42 அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா 8 போட்டு போயிட போறாங்க, 86 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1876 அப்பெல்லாம் சோர்ந்து அரசியலமைப்பு சட்டமே 1950 மேல தானே வந்துச்சு. என்னது, ஏ 2 4 6 அவ்வளவுதான், இங்க 86 கொடுத்துருந்தாங்க அது போட்டு போனாங்க, அதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போட்டாங்க. அதனாலதான் நீ இதெல்லாம் சொல்லி நிற்காத, இல்லப்பா அதெல்லாம் அந்த அளவுக்குல அப்படியே போயிட்டீங்கன்னா 8 10 போவீங்களா, அவ்வளவு போட, 3 தடவை போட்டா போதும் ஓகேவா. சரி ஓகே, இந்த முகம், சரி ஓகே, அது நீ மனப்படம் பண்ணீங்க. இது வந்து என்ன சொல்றாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன். மினி கான்ஸ்டிடியூஷன்னா மினின்னு என்னது, சின்னது, சின்னது. சின்னதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்னது சின்ன, இந்த இடத்துல வந்து பார்த்தனா ஒரு மினி ரவுடியா இருந்தா கூட முகம் வந்து அமைப்பு இருக்கணும் இல்ல, ரவுடிக்கான ஒரு முகம் அமைப்பு இருக்கணும் இல்ல. ரவுடி பாத்துக்கோங்க, அதனால முகம் முகவுரை அப்படின்னு வந்துட்டாலே, முகவுரை அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன வரணும்,
அப்ப முக ரவுடியா இருந்தா கூட நமக்கு என்ன வேணும்? ஏய் பொண்ணு இல்லப்பா, மினி கான்ஸ்டியூஷன்ல ஒரு ரவுடி டவுன். மினி ரவுடி, சாரி, மினி கான்ஸ்டியூஷன் அப்படினாலே உங்களுக்கு ரவுடி ஞாபகம், சின்ன ரவுடி ஞாபகம் வச்சுங்க. சின்ன ரவுடியா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு முக பாவனை இருக்கணும். அப்படி இருந்தா தான் ரவுடியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ப முக உரை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? அந்த 1976 சட்டத்திட்டத்துக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மினி கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட் பண்ணி ஞாபகம் வந்துடும். புரிஞ்சிருக்கோம், நெக்ஸ்ட் போலாம். புரிய வைக்கங்காட்டி ஏடி அவசரப்படுற. சாரி, ஏங்க அவசரப்படுறீங்க? சாரி, அது நான் சொல்லுவேன், நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுன்னு. அது எங்க பயன்படுத்துறாரு இல்லை இங்க பயன்படுத்திப்பா. அடுத்தது பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி, நான் என்ன ஐடியா பண்ணனா, அதுக்கு அது என்ன சாக்கெட் சொல்றது, அப்படியே அடி விட்டுட்டு இந்த பக்கம் வந்தாலும் பார்த்தேன், அதை பார்த்து வாச்சு விட்டா பிரெஞ்சு புரட்சி. நான் யோசிச்சுட்டே கிடையாது, பிரெஞ்சு புரட்சிக்கு எப்படி 89 சொல்றது, அப்படியே விட்டலாம், அதை அப்படியே படிச்சுப்பாங்க பசங்க அப்படின்னு பார்த்தா வாச்சு விட்டேன். ஏன் பிரெஞ்சு புரட்சி பார்த்துக்கிட்டே அது புரியாததான் கீழே வந்துட்டேன் நான். சரி, இப்ப எப்படி சொல்றது, 1789 பிரெஞ்சு புரட்சி மூணு இதா என்ன சொன்னாங்க? மூணு பிரெஞ்சு. பிரெஞ்சுன்னா பிரெஞ்சு தாடி. குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பகுதி 2 சட்டப்பிரிவு 5-11 வரைக்கும். ஒருத்தன் குடிக்காதனா இருக்கிறானா, அவன் வந்து நைட்டு ஈவினிங் 5 மணிக்கு குடிக்க போனா நைட்டு 11 மணி வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கானா? அப்படி அப்படிதான் சொன்னேன். ஆனா இது பொதுப்படையில அப்படி சொல்லக்கூடாதுன்னு வேற சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓட்டவாய் நாராயணி அப்படிங்கிறது நாராயணன் இல்ல, நாராயணி. சரி, இப்ப என்ன சொல்லியிருந்தேன், குடியுரிமை. இதுல எப்படி சொல்றது, குடி குடின்னு என்ன, எத்தனை எழுத்து? எந்த சார் சரி, ஓகே. அடுத்தது புரிஞ்சுங்களா? அடுத்தது குடியுரிமை சட்டம் 1995 அது உங்களுக்கு தெரியும். அது எப்படி 55னா 5-5 அது 5 மணிக்கு மேலதான் வந்து குடிக்க போயிருவாங்கல்ல. அதெல்லாம் வந்து வம்சாவளி மூலம் குடியரசு தின அன்னைக்கு பிறந்த அதெல்லாம் விடு. பகுதி 3 அடிப்படை உரிமை, ஆர்டிகல் 12-35 வரைக்கும். அடிப்படை உரிமை, ஆர்டிகல் அடிப்படை உரிமை, உரிமை நான் சொல்லியிருந்தா 3 வேளை நான் சாப்பிடுறது என்னோட உரிமை, அதை நீ தடுக்க முடியாது. அதான் பார்ட் 3. என்ன பார்ட் 3? பகுதி 3. பகுதி 3, ஓகேவா? அப்ப 3 வேளையும் வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு, ஓகேவா? அப்ப பார்ட் 3. அப்ப 12-35, ஓகேவா? அதான் சொல்லுவாங்கல்ல, 12வது படிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து பார்த்தனா எனக்கு எல்லாத்துக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா? நான் 12வது முடிச்சுட்டு, படம் முடிச்சவங்க வந்து பாருங்க, காலேஜ் போகிற டைம் வரும்போது ஏன் எனக்கு பார்த்து வெளியில் போடா அப்படின்னா, ஏன் எனக்கு போகிறதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த இது வந்துடும். எப்போ ஆடி அடங்குவாங்க, 35 வயசு வரும்போது அடங்கிடுவாங்க. நீங்கள் வெளியில் போப்பா, வேணாம் வீட்லேயே இருந்து குழந்தை குட்டி பார்த்துட்டு இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த உரிமை இல்லையா, எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படிங்கிற பேசுறது 12வது முடிச்சதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த 35 வயசில் அடங்கிடுவாங்க, ஓகேங்களா? நமக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் அடங்கணும்னு அவசியம் கிடையாது. என்னது, 2 வருஷம் இருக்கு. என் ஒய்ஃப் எம்பியுமே என் வயசை வந்து விட்டு கொடுக்க மாட்டான். இந்த பகுதி 3 என்ன சொல்றாங்க, இந்தியாவின் மகாசாசனம் சொல்றாங்க, கரெக்டு தானே? இந்தியாவிலேயே மகாசாசனம், 3 வேளை சாப்பிட்றதா என்னது, நம்ம மகாசாசனமே அதுதான், 3 வேளையும் சாப்பிட்றது. அப்ப பகுதி 3 யாரு, என்னது
உட்கார்ந்துட்டே சாப்பிட்றது தான் மகாசாசனம். எல்லாரும் நீங்க உட்கார்ந்து சரி சரி சரி. அது என் ஒய்ஃப் எப்பயுமே அந்த சாப்பாடு விஷயத்துல வரும்போது சாப்பிட்டு டக்கு டக்குன்னு சொல்லிடுவா. மத்த அறிவு சார்ந்ததுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போயிடுவா. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கல, இது ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இதுக்குள்ளேயே வந்துருது. ஏன்னா நம்ம ஆர்டிகல் 14 எல்லாமே நான் சாப்பிட்டு சொல்லிட்டேன். இந்த இதுல சொல்லும் போதே சொல்லிட்டேன். அந்த அடிப்படை உரிமைகள்ல சொல்லும் போதே 32 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அரசியலமைப்புக்கு உட்பட்டு சவருங்க தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். 32 பள்ளி தட்டிடுவேன் சொல்லியிருப்பாங்க. ஆமா, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு 32 பள்ளி தட்டிடுவேன் சொல்லியிருப்பேன். சரி, அதோட அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேற என்ன? என்னது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 சட்டப்பிரிவு 36-51 வரைக்கும். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பார்ட் 4 கோட்பாடுகள். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 இல்ல. ஒரு அரசு வந்து கரெக்டா இயங்கணும்னு வச்சுக்கங்க. ஒரு அரசு கரெக்டா இயங்கணும் அப்படின்னா விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன ஆகணும், அவங்க நாட்டுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதா? அவங்க நாட்டுக்காக 4 மணிக்கே எந்திரிச்சு உழைக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? புரியுதுங்களா? 4 மணிக்கே என்ன அரசு நெறிமுறைப்படுத்த கோட்பாடு தானே. ஒரு அரசை வந்து நெறிமுறைப்படுத்தணும். 11 மணி வரைக்கும் எம்எல்ஏ தூங்கிட்டு இருந்தா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் என்ன ஏது பால் பண்ண எல்லாமே நீங்க பாக்கணும். ஓகேவா? அப்ப பகுதி 4ங்கிறது என்னது? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. அந்த மாதிரி ஒரு கோட்பாடு கொண்டு வந்துடணும். ஆர்டிகல் நம்பர் 36-51 வரைக்கும். ஓகேங்களா? 36னா என்னது? 36 வயது இல்லையா ஜோதிகா? ஓகேவா? அப்புறம் 51. இப்ப சொல்லுவாங்கல்ல லேடிஸ் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் 36 வயசுன்னு சொல்லுவாங்கல்ல. ஜோதிகா வந்து பாத்தோம்னா அப்போ ஒரு சாஃப்ட் கேரக்டர் நடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கு எத்தனை வயசு? 51 வயசு. அப்ப வந்து சாஃப்ட் கேரக்டர் நடிக்கிற மாதிரி. அப்ப 36-51 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. இப்ப ஜோதிகாலாம் வந்து பாத்தோம்னா, ஆமா அப்படிதான் வச்சுக்கணும். ஏன்னா எங்க ஆர்டிகல் 51 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 36-51 35 கிடையாது, முழுசா கூட கிடையாது. அதுல இருந்து 1 வருஷம் 36. 50 கிடையாது, 50ல இருந்து 1 வருஷம் எக்ஸ்ட்ரா 51 அப்படிங்கிற மாதிரி. அப்போ 36-51 இவங்க ரெண்டு பேருமே, விஜயும் சரி ஜோதிகா சரி, ரெண்டு பேருமே நாட்டுக்காக உழைக்கிறவங்க, அரசு நெறிமுறைப்படுத்துறவங்க. ரெண்டு பேருமே எம்எல்ஏன்னு வச்சுங்க, காலேஜ் போய் ரெண்டு பேருமே பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. காலையில் விஜய் எந்திரிச்சு போய் புரட்சி அப்படி இப்படி பண்ணுறாரு. இவங்க பக்கம் ஜோதிகா, அவங்களும் எந்திரிச்சு போய், ஏன்னா லேடிஸ் சொத்து ஜென்ஸ் சொத்து தானே. ரெண்டு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோட்பாடோடு இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, பாப்பா அழுது நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி, ஓகே. வேற என்ன இந்த 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 49 திருத்தப்பட்டு. ஓகே, இந்த 86வது சட்ட திருத்தம் 2002 அந்த பிரிவு 21A இருக்கு பாத்தீங்களா, அந்த 21A என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமையை ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை வந்து நீங்கள் மனம் இது சாப்பிட்டு பார்க்க வேணும், மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த 21A ரொம்ப 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 முக்கியம். நிறைய இதில் வந்து பார்த்தோன்னா இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா 2002 சட்டத்திருத்தம் பிரிவு வந்து 21A ஆர்டிக்கல் 21A. அதுக்கு முன்னாடி வந்து அது 45வது அதாவது சட்டப்பிரிவா இருந்துச்சு. அது வந்து 21A என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமையா மாத்திட்டாங்க. இது ரொம்ப முக்கியம், அது சாப்பிட்டு வேணும். ஓகேங்களா? இது வந்து நல்லா தரவா ஏன்னா சாப்பிட்டு வச்சு குழப்பிக்கிறேன்னா, 2002 சட்டத்திருத்தம். இதே வந்து 12th புக்கில் வந்து 82வது சட்டத்திருத்தம் கொடுத்துருப்பாங்க, அது 86 மாத்திக்கிங்க. புரியுதுங்களா? அது 86 மாத்திக்கிங்க. சரிங்களா? 21A. ஓகேங்களா? 21A. இது பாருங்க, இந்த இதுல என்ன சொல்றாங்க, 6வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், மழலையர் கல்வியை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறதா என்ன சொல்றது, இந்த சட்ட திருத்தம் சொல்றதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 21A. எவ்ரி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECC, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 6வயது உள்ள குழந்தைகளுக்கு
என்னது கல்வி, ஓகே மழலையர் கல்வி, முன்பருவ மழலையர் கல்வின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுது இந்த திருத்தம். ஒவ்வொரு மாநில அரசும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 86வது சட்ட திருத்தம் 2002. ஓகேவா, அந்த மழலையர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்க. ஆமாம், ரெண்டு முட்டை, அதான் ரெண்டு முட்டையா, அப்போ 2-0 மடி ரெண்டு முட்டை 2-0-0-2 எல்லாமே பாருங்க. அப்படியா, தலைவனையும் நினைச்சேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அடிப்படை கடமை தான். ஓகே, அது அடுத்த விடையும் சொல்லிடலாமா இல்லை முடிச்சிடலாமா? ஓகே, நான் வர வரக்கு ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் போகுது. அடிப்படை கடமை, நான் கடைசியாக ஒரு இடம் எல்லாத்தையும் கோர்வையாக சொல்லிடுறேன், மைண்டில் நின்றோம். அடிப்படை கடமை, அடிப்படை கடமை எங்கேருந்து எடுத்துருக்காங்க? ரஷ்யாலேருந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம காலையில் இருந்துட்டு காய்கறி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. என்னோட கடமைடா அது, காலையில் எங்கள் அம்மாவுக்கு காய்கறி வாங்கணும், என் ஒய்ஃபுக்கு துணி துவைச்சு போடணும், இதெல்லாம் என்னோட அடிப்படை கடமை, எனது உரிமை கிடையாது கடமை. அந்த மாதிரி அப்போ முன்னாள் சோவியத் யூனியன் அப்படிங்கும் போது கடமை அப்படின்னாலே ரஷ்யா இருக்கும். கடையில் ரஷ்யா இருந்தாலும் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து ஆகணும், மட்டன் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏதாவது வேணும் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். அடுத்தது இந்த அடிப்படை கடமைனாலே ஒரு கமிட்டி ஞாபகம் வரும், என்ன கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி. என்னது? ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமை, ஒரு பொண்ணு கல்யாணம், ஒரு பொண்ணை பெற்றுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணை வந்து பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு 4 சவரன் பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதுங்க அடிப்படை கடமை, நம்ம கடமை 4 சவரன் ஸ்வரன். எப்படி சார் கேட்டேன், 4 சவரன் 4 சவரனோ 10 சவரனோ, ஆனா சவரன் போட்டுதான் கல்யாணம் பண்ணி, அது நம்ம அடிப்படை கடமை, நான் கொடுக்க வேணா சொல்ல முடியாது. பிள்ளைங்க 4 கழிச்சு பிள்ளைங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது அதை வச்சு ஏதாவது வந்து புழப்ப பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஸ்வரன் சிங்கினாலே வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அடிப்படை கடமைங்கிற ஞாபகம் வரணும். 8வது சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. அந்த குட்டி ரவுடி கரெக்டா? அதேதான், எவனாவது அதை தான், அதாவது சவரன் போடுறதுங்கிறது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை தான், நம்ம கட்டாயம் போகணும்னு அவசியம் கிடையாது. எவனாவது நம்மளை வந்து மிரட்டினு வச்சுங்களேன், சின்ன ரவுடியா ரவுன ஒருத்தர் மிரட்டுறான், சின்ன ரவுடியா பெரிய ரவுடியா மிரட்டுறான் அப்படின்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணலாம்? வெச்சு செஞ்சிடலாம், மேலே ஒரு 2 பவுன் சேர்த்து போட்டால் கம்மிட்டு இருந்து போகலாம். ஓகே, இப்போ அடிப்படை கடமை புரிஞ்சு, முன்னாள் சோவியத் யூனியன் புரிஞ்சுச்சாரு, ரஷ்யாங்கிறது புரிஞ்சிருச்சு, அதே மாதிரி ரவுடிங்க வந்து கேட்டால் கூட நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம கடமை நம்ம கொடுக்கணும் கொடுத்துருவோம். ஓகேவா, ஸ்வரன் சிங் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது இந்த அடிப்படை கடமைனாலே கட்டுப்பாடு அப்படி கிடையாது. இப்ப கடமைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், கடமையில மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 4. எப்படி 4 சொல்லு? மை 3 தாங்க. மயிலே எப்படி நம்ம இந்த சொல்லி போட்டு தானே போறோம். ஆமா, இப்ப 4 இல்ல கடமைனா என்ன சொல்லலாம்? அடிப்படை கடமை, நமக்கு 4 கடமை இருக்கு. என்னென்ன கடமை? நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை மிஸ்ஸு அவனுக்கு 2 கடமை தான் ஞாபகம் வரும், மீதே ஞாபகம் வராது. நல்லா படிக்கணுங்கிறதே மறந்துடுவான், கல்யாணம் பண்ணும் குழந்தை பேக்கணுங்க மட்டும் வச்சுமா, நான் பார்ட் 2 போட்டு வச்சேன் சார் அப்படின்னு பண்ணி, படிக்கிறது வேலைக்கு போறதை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும். ஓகேவா, இதான் 4 அப்படிமா ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் கிடையாது. அப்படி இல்லைனா 51 வயசுல கல்யாணம் ஆகாது தம்பி, 51 வயசுல கல்யாணம் ஆகவே ஆகாது. விஜய் மாதிரி நீ என்ன பண்ணும், அந்த இதில் சொன்னமே விஜய் மாதிரி நீ எம்எல்ஏ ஆகி உட்காந்து 4 மணிக்கு எஞ்சி போய் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் சரியா? அப்போ அடிப்படை கடமைனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 4A. ஓகேவா, அப்புறம் ஆர்டிகல் நம்பர் 51A. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் பார்க்குறப்ப ஞாபகம் வந்துடும், இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது மத்திய மாநில உறவுகள்,
இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது நம்மளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைகள் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 97 மூன்று பட்டியல்கள், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அதாவதுங்க ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் உபத்திரம் பண்ணக்கூடாது இல்லை கீழே இருக்கேன் அப்படியே திருப்பலாம் பார்க்கறது கண்டுபிடிச்சிட. சரி ஓகே, நிதி உறவுகள், இந்த மத்திய மாநில உறவுகள், நிதி உறவுகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. பகுதி வந்து 12 சட்டப்பிரிவு, ஆயிரத்தி சட்டப்பிரிவு இருக்கிற சட்டப்பிரிவு 400 ஆயிரத்தி 293 இது ரொம்ப கஷ்டம் தான். 293 எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? பகுதி 12 அது கீழே கேமராங்கன்னா தெரியாது நினைச்சேன். காலு எனக்கு வலிக்குது. ஓகே வச்சுன்னு வச்சுக்க, உன்னை எந்த நீ காசுக்கு போனதான். சரி ஓகே, ஆர்டிக்கல் 268-293 நிதி என்னது? ஃபினான்ஸ் ஓகேவா. 68 ஃபினான்ஸ் 6-8 ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யலாம். இல்லைங்க 8 மணிக்கு போய் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க பேங்க்ல இருக்கிறவங்களாம். சரி அந்த பக்கம் 93 இது வந்து அவங்களோட சாப்பிட்ற டைம் நீங்களே ஞாபகம் மனப்படம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிகல்னா சொல்லலாம், இதுல 3 நம்பருக்கு அது 3 நம்பர் சொல்ல வேண்டிய முடிஞ்சு போயிடும். 268 பார்ட்டு தான் 12 சொல்லிட்டேங்க. 12 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காலேஜ் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாங்க. ஏன்னா 12 வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து நம்ம உற்பத்தி விட்டுலாம். காலேஜுக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும். ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னு சொல்லாதீங்க, ப்ரைவேட் காலேஜ் தான் பிள்ளைங்க சேருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் காலேஜ் புரியல. ஏங்கிறது இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். ஓகேவா, இப்போ 12 முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஸை டைட் ஆகிடுவோம். ஓகேவா, 268-293 அவ்வளோதான். ஓ மனப்படமே ஆயிடுச்சு, எனக்கே மனப்படம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மனப்படம் ஆளுங்கன்னா அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க. இந்த ராஜமன்னார் கமிட்டின்னு இருக்கும் ஓகேவா, எனது மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு மூவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க, எனது ராஜமன்னார் குழு. நான் இவ்வளோ தூரம் வேகமாக வாசிக்கிறேன், அதுங்க சாக்கடி யோசிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். 1969 எப்படி சொல்லலாம், 9 அப்படி திருப்பி போட்டால் 6-9 1969 ராஜமன்னார் கமிட்டி, ராஜ் இந்த மத்திய மாநில உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் ஏதாவது தப்பு பண்ணி, இப்போ ராஜமன்னார் கமிட்டி எனக்கு ராஜான்னு வச்சுங்க, ராஜா இருக்காரு ஓகேவா, ராஜா ஏதாவது வந்து யாராவது தப்பு பண்ணி என்ன பண்ணுவாங்க, தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. தூக்கில் தொங்கும் போது எப்படி தொங்குவோம் நல்லா யோசிச்சு பாருங்க, தலை இப்படி தொங்கிட்டு இருக்கோம், 9 பேர் அப்படி தானே போடுவோம், தூக்கில் தொங்குறது இது பாருங்களேன் அப்படி 9 மாதிரியே இருக்கும். அப்போ 9 ஓகேவா, 9 மாதிரி தானே இப்படி தலையை இப்படி போட்டு கால் வரைக்கும் வரும், 9 ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரியாக செத்துட்டுனா இல்லையா மடி தலைகீழாக தொங்கிடுவாங்க, அதான் என்னது 6 மடி என்ன பண்ணுவாங்க, மடி இந்த பக்கம் தொங்கிடுவாங்க, 9 அப்படின்னு தான் சாமா பேசுவது 9 சார் இப்படி தானே சார் வந்து வீடியோ எடுத்து போட்டுறாதீங்க, அவனை உங்கள் சார் கிட்டே நான் தொங்கிட்டு நான் இருக்கு
இல்லப்பா அந்த டைம் அந்த காலத்துல ராஜா ஒரு ராஜா இருந்தாரா தூக்குல போறப்ப ஃபர்ஸ்ட் நேரா போட்டுருவாரு ஒன்பது மணி தலைகீழா போடுவாரு மணி திருப்பி இப்படி போடுவாரு அப்படி போடும்போது உயிர் போகுண்டு இதுதான் வந்து பார்த்தோம்னா கொடூரமா பண்ணுவாங்க மத்திய மாநில அரசு உறவுகள் பத்தி ஓகேவா. அடுத்தது வர வர அலுவலக மொழி சட்டம் அலுவலக மொழி சட்டம் வந்து பார்த்தோம்னா பகுதி 10, 15, 17 எத்தனை 17 ஓகேவா பெண்களுக்கான திருமண வயது தெரியல ஒரு சில லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் நம்ம வெறும் தமிழ் மட்டுமே நம்ம இல்லாம மற்ற லாங்குவேஜ் இங்கிலீஷோ மற்ற லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கிறது நல்லது முக்கியமா வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேவா. அப்ப அலுவலக மொழி ஒரு அலுவலகத்துல போய் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில மொழிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப 17 வரைக்கும் நீங்கள் தமிழ் தெரிஞ்சவரைக்கும் ஓகே தான், 17 மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மற்ற மொழிகளும் தெரிஞ்சுக்கணும். கீ கொடுத்தா போதும் எங்கள் மாமாக்கு என் முன்னாடி எப்படி தெரியுமா ஒன்றுமே இருக்காது அந்த ஷார்ட்கட்டில் சாமா மாமா சூப்பர் மாமான்னு சொல்லி எனக்கு உசுப்பேத்து விட்டுருவா அதை அப்படியே பாடுறா என் முன்னாடி பாராட்டிட்டே வந்து சொல்லுவேன் என்ன சார் மொக்கையாக இருக்கும்பாங்க அப்படி தானே இல்லை இல்லை. பழுவலக மொழி அப்படின்னாலே 18 நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒரு ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிட்டீங்கன்னா 18 அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா அங்கங்கே ஒர்க் பண்ணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆர்டிகல் நம்பர் 343-351 51ங்கிறது நிறைய இடத்துல வருது ஓகேவா. 43-51 இது நம்ம சொல்ல முடியாதா? ஆமாம் ஏன்னா அந்த இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அது நம்ம ஷார்ட்கட்டாக எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கரண்டாக வந்து 22 லாங்குவேஜஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அடுத்து வேற என்ன இந்த செம்மொழிகள் மானடா ஒவ்வொரு மொழிக்கும் வந்து செம்மொழி கொடுத்தது ஓகேங்களா. ஸோ இந்த 343-351 மொத்த இல்லை இதுக்குள்ள எத்தனை ஆர்டிகள் இருக்குன்னு பாரு 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 53, 44, 45, 46, 47, 48, 49, 50, 59, 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
அலுவலகம் ஓகேங்களா சரி ஓகே 343 இல்ல வேற எந்த அதுக்குள்ள நம்ம ஒரு சிலது நான் சொல்றது மனப்படம் பண்ண மனப்படம் பண்ணிக்கும் அது வந்து ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்ப இந்த அந்தஸ்து அந்தஸ்து அதான் இந்த செம்மொழிகள் ஓகேவா எப்பப்ப செம்மொழிகளா வந்து அங்கீகரிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தமிழ் 2004 தமிழ் 2004ங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆமா அந்த மாநாடு நடந்துச்சுல செம்மொழி மாநாடு அது வேற அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட வருடம் வந்து பார்த்தோம்னா 2004 ஓகேவா ஸோ 2004ங்கிறது நம்ம வந்து தமிழுக்கு எப்பயுமே நான் டிஃபால்ட்டாகவே தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா ஏன்னா அந்த செம்மொழிகள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு தமிழுக்கு தான் கொடுத்தாங்க அந்த 2004 தான் என்ன பண்ணாங்க செம்மொழிங்கிறது ஒரு ஒரு இதை ஒரு அங்கீகாரம் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தான் கொடுத்தாங்க அதான் பார்த்து 2004 தமிழ்லேயே வந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் 2005 மறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கொடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஓகேங்களா இப்போ 2005 அஞ்சுனா என்னது அஞ்சலி அஞ்சலியா சமஸ்கிருதம் கிருதா அஞ்சலி கிருதா வச்சிருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்காதுல்ல அப்படிமா ஞாபகம் வச்சுக்கோ சமஸ்கிருதம் ஓகேங்களா ஸோ அஞ்சலி கிருதா வச்சிருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஓகேவா அப்ப சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் இது ரெண்டுமே எத்தனை 2008 ஓகேவா தெலுங்கு கன்னடம் 2008 தான் மாமா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன் சரி ஓகே அதுக்கு இதுக்கு எப்படி சம்மந்தம் இருக்கு தெலுங்கு கன்னடம் 2008 எட்டுனா தெலுங்கு கன்னடம் தெலுங்கானா இல்ல தெலுங்கானா தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க இந்த பக்கம் கேரள மலையாளிகள் விட்டுரு மலையாளிகள் வந்து பார்த்தோன்னா 2013 இப்போதான் ரீசெண்டாக ஆமாம் 2013
ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க 13. ஏன்னா நம்ம 13 என்ன அர்த்தம், நம்ம 2 வாரத்துக்கு முத நாள், 2 வாரத்துக்கு 14 இல்லை, 13ங்கிறது என்னது மலையாளம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் ஒரு நிமிஷம், இப்போ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். தெலுங்கு கன்னடம்ப்பா சரிங்களா, தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008, கன்னடமும் 2008. 8-8 அப்படின்னாலும் என்னது, 8 போட்டால் தானே லைசன்ஸ் கொடுப்பாங்க, 8 போட்டால் தானே லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் தெலுங்குலேயும் கன்னடத்துலையும், தெலுங்குக்காரங்க ஆந்திராவாக இருக்கட்டும், கன்னடம் என்னது கர்நாடகாவாக இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 போடாமலே லைசன்ஸ் கொடுப்பாங்க. கேரளாவில் கம்பல்சரி போட்டாகும், ஏன்னா அங்கே மக்கள் தொகை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், அங்கே வந்து கொடுத்தாகணும். மற்ற தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ என்ன பண்ணணும், நம்ம 8 வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், அப்போ தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். என்னடாமா சரி ஓகே, மலையாளத்தில் 2013 13 அப்படிங்கும்போது 13 நம்பர் வீடு அங்கே பேய் வீடு நிறைய இருக்கும். அடுத்து ஒடியா 2 வாரம் என்ன பண்ணும், நீ 14 கண்டிப்பா நீ என்ன பண்ணும், ஓடணும். என்ன ஓடும், ஓடியா மாசத்துல அட்லீஸ்ட் 2 வாரமாச்சு நீ என்ன பண்ணும், ஓடணும், படிக்கணும். எதுக்கு ஓடணும் ஓடணும்னு சொல்ற, ஓடியாக்கா எதுக்கு சம்பந்தம் ஓடணும் ஓடணும்னு சொல்றது எனக்கு புரியவே இல்லை. ஓடியானா கைய ஒடிக்குதுன்னு நினைச்சேன், ஓடணும், அப்பதான் கொஞ்சம் உடம்பு குறையும். வாரத்துல என்ன சரி, வாரத்துல பாரு, மாசத்துல அட்லீஸ்ட் 2 வாரமாச்சு நீ என்ன பண்ணும், டெய்லி வாக்கிங் போகணும், அப்பதான் உடம்பு குறையும். நல்லா திருண்டு திருண்டு உட்காந்துட்டா நமக்கு உடம்பு என்ன பண்ணாது, குறையாது, புரியுதா? சரி ஓகே, பாருங்க கேமரா வந்து நான் வந்து என்ன சொன்னோம்னா, ஆரம்பிக்கும் போதே நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காரு தள்ளி உட்காருந்தான், ஏன்னா ஸ்பேஸ் பத்தாது. இதுவே நான் வந்து பார்த்துக்கிச்சு, இதுல 2 ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டு. சரி ஓகே, தமிழ் வந்து 2004 தெரிஞ்சதுதான் சரிங்களா, சமஸ்கிருதம் 2005 அஞ்சலிக்கு வந்து இது, தெலுங்கு கன்னடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் போடாமலே கொடுப்பாங்க, மலையாளம் 13 பேய், அப்புறம் 2014 வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து அவசர கால ஏற்பாடுகள் வந்து தேசிய அவசர நிலை 352, 356, 360 எல்லாமே பாருங்க, 4 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், 352 அதுலேருந்து 4 ஆட் பண்ணால் 366, அதுலேருந்து 4 ஆட் பண்ணால் 360, அவ்வளோதான். தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலை சரிங்களா, அவ்வளோதான். என்னது இந்த சட்ட திருத்தம் அப்படி, சட்ட திருத்தம் நீங்கள் டைரெக்டாகவே ஞாபகம் வச்சுங்க, 3, 6, 8 அவ்வளோதான், 3, 6, 8 அந்த 3ங்கிறத வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா 2 வந்து கூட்டணும், 3 எத்தனை, 6 + 2 8 அப்படிதான் பண்ணும், 3 சேர்ந்து 2 கூட்டி 5 கூட்டுறாதீங்க, அப்படி கிடையாது, 3ங்கிறது அது டபுளாக போட்டால் 6, அது 2 பண்ணால் 8, அப்படி 3, 6, 8 ஓகேங்களா, 368. அதே மாதிரி பகுதி வந்து 10 ஓகேவா, ஸோ ஒருத்தர் வந்து 10வதுல ஃபெயில் ஆனால் தான் திருந்துவான், அது வரைக்கும் திருந்தவே பர்றா பர்றா பர்றான்னு சொல்ல படிக்க மாட்டான் சார், 20 ஒருத்தர் வந்து 20 ஆனால் தான் அவனுக்கு வந்து திருந்தும், அதுக்கு முன்னாடி அவன் திருத்தவே முடியாது, அது 10வதுங்கிறது வேற, நான் வந்து வாழ்க்கையில சொல்றேன், வாழ்க்கையில ஒருத்தர் அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கான், அந்த 20 டீனேஜ் முடிச்சு 20 தொடும்போதுதான், அப்பதான் அந்த 20 டச் பண்ணும்போது தான் ஐயோ வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும், அந்த பயம் எனக்கு 30 வந்துச்சு, அது வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தேன், அந்த 30 டச் பண்ணி குழந்தை பிறக்கும் போது அந்த எங்கே இருக்கோம் நம்ம ஏது இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பயம் வராச்சு, தட் இஸ் எது அது சொல்றேன், தட் இஸ் லைஃப் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வெங்கடாசலயம், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாசலயம், வெங்கடாஜலபதி, வெங்கடாஜலபதி பார்க்க போகணும்னா நமக்கு என்ன ஒன்று மினிமம் எவ்வளோ காசு இருக்கணும், 2000 இருக்கணும், அப்போதான் பார்க்க முடியும், பார்க்க முடியும், ஏன்னா நம்ம இங்கிருந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கூப்பிட்டு போனோம், போகிற வழியில் வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்குனா சமோசா முட்டை போண்டா, ஏன்னா நம்ம திருப்பதி தான் போகிறோம், ஆனால் சமோசா முட்டை போண்டா அது இது கிழங்கு வெத்தலை அப்படி என்னென்னமோ இருக்கும், வெத்தலை இல்லை அது என்னென்னமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க போய் இறங்கும் போது 1000 செலவாயிடும்,
அங்க இறங்கி அங்க மேல போகங்காட்டி அது இது லட்டு லுஸ்கு எல்லாம் வீட்டுக்கு வரும்போது திங்கர் ஐட்டம் மட்டும் 2000 ரூபாய் ஓகேவா. அப்ப வெங்கடாச்சலி எம்என் வெங்கடாச்சலி அங்க போது 2000 ரூபாய் அடுத்து எம்என் பூஜி 2007 எம்என் பூஜி என்னது 2007 ஓகேவா. ஸோ வாரத்துல 7 நாள் இந்த மூஞ்சை நம்ம பாத்துட்டு தான் இருக்கணும், ஆப்ஷன் கிடையாது. 7 நாளும் முன்னாடி காலையில் உள்ள போகும்போது மக அதே மாதிரி சுதேச அரசுகள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க கோயில மூணு வேலையை அங்கேயே சாப்பிட்டு 93 ஒரே ஒரு பலூன் ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் எங்கூட்டு பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்க கொடுக்கணும் வக்கலையே அப்படின்னு வந்து அந்த பஞ்சாயத்துல கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் முதல் கூட்டம் ஓகேவா. முதல் கூட்டம் போதே கோயிலுக்கு போயிட்டு டிசம்பர் பூ வாங்கிட்டு இங்க வந்து பண்ணுவோம். அதான் டிசம்பர் 9 ஏன் கோயிலுக்கு போறாங்க 9 டிசம்பர் பூ குடுக்குறாங்க வந்து அந்த வச்சு கும்பிட்டு மக கணபதி அது ஓகேவா. 1946 ஓகேவா 46 அடுத்தது தீபாவளி அன்னைக்கு பொங்கல் ஏத்துக்கிட்டது தீபாவளி பொங்கல் ஓகேங்களா. அடுத்தது முகவரை முகத்துல ஜனவரி 22 ஓகேவா. ஜனவரி 22 ஓகேங்களா 1947 ஒரு முகம் இருக்கணும் எதுக்கு ரவுடிக்குன்னு ஒரு முகம் இருக்கணும் மினி கான்ஸ்டிடியூஷன் 1976 42வது சட்டத்திற்கு அப்புறம் என்ன பிரெஞ்சு புரட்சி 7, 8, 9 மூணு முழக்கங்கள் 7, 8, 9 ஓகேவா. அடுத்தது அடிப்படை உரிமை மூணு வேலை திங்கிறது அடிப்படை உரிமை அதே மாதிரி 12 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் அந்த அப்படி உரிமைக்காக அப்படி இப்படின்னு பண்ணாதுக்கப்புறம் ஆடி இறங்கிடுவாங்க ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகா சாசனம் நல்லா சப்பனங்களை போட்டு உட்காந்து நல்லா சாப்பிடுறது ஓகேங்களா அப்ப மூணு வேலையும் சாப்பிடுறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துரிமையை வந்து நான் அதுலயே சொத்துரிமை வந்து அதுல பாத்துக்க 44வது சட்டத்திருத்தம் 1948 அதாவது இந்த குட்டி பகவதி இருக்காரு பாத்தீங்களா குட்டி ரவுடி அது எத்தனை 42வது சட்டத்திருத்தம் 1976 அதோட 2 ஆட் பண்ணா 44 வருஷத்து 2 ஆட் பண்ணா 78 அந்த பாத்தீங்கன்னா சொத்துரிமை ஓகேங்களா. அது சொத்துக்காக 2 வருஷம் அவர் வெயிட் பண்ணாரு மாதிரி அரசு நெறிமுறைகள் கோட்பாடுகள் கடமை இது பகுதி 4 அரசு நெறிமுறை படுத்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சுக்கணும் ஓகே. அந்த மாதிரி எந்திரிச்சது யாரு ஜோதிகாவும் ரஜினியும் ஜோதிகா கேட்டா விஜயும் ஜோதிகா கேட்டா 36 ரஜினிக்கு 50 சும்மா தப்பு தப்பா விஜய் வந்து 51 ஜோதிகா 36 உன் தப்பு பண்ணதுக்கு ஏன் என்னை அடிக்கிற எனக்கு அப்படிதான் கோபம் வரும் அடுத்தது 2002 86வது சட்டத்திருத்தம் நான் சொல்லியிருந்த பத்தியில் அது மட்டும் இந்த மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் 21 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2002 கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலைக்கு 2 முட்டை கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஓகே. அடிப்படை கடமை ரஷ்யா ரஷ்யா இருக்கும் ஆனால் வாங்கிதான் ஆகணும். அதே மாதிரி 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகேங்களா. அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கும் போது நான் சொல்லிட்டேன் வரன் வாங்கி இது பண்ணுறது சவரன் ஓகேவா. அந்த 76ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சேன் ஏன்னா மினி ரவுடி ஏன்னா அரசியல் சட்டத்திருத்தம் 76 தான் அந்த கமிட்டி 76 தான் ஓகேவா. ஸோ அப்போ மினி ரவுடி ஓகே யார் வந்தாலும் தெரியும் நம்ம வந்து பார்த்தா நம்ம கடமை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு 4A இது வந்து பார்த்தோம்னா 51A 4A என்ன சொல்லுங்க 4 கடமை நல்லா படிக்கணும் நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகணும் கல்யாணம் படிக்கணும் திவஸில் பண்ணிடாதீங்க 51A 51Aங்கும் போது அப்படி நமக்கு அந்த கடமை நீங்கள் செய்ய மாட்டேங்க 51 வயசு வரைக்கும் நம்ம உருப்பிட மாட்டோம் கடைசி கல்யாணம் அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது இது
மத்திய மாநில உறவுகள் அது நிதி உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா பகுதி 12 படிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா காலேஜ் சேர்த்ததுக்கு காசு இருக்காது அப்புறம் பைனான்சியல் இருக்கும் அந்த நிதி உறவுகள் ஆர்டிகல் நம்பர் 268 to 293 68 to 93 ஓகேங்களா ராஜமன்னர் கமிட்டி மன்னர் ராஜா ராஜா வந்து பாத்தீங்கன்னா தூக்குல ஃபர்ஸ்ட் இப்படி போடுவாங்க தலையில போடுவாங்க அப்படி போடுவாங்க ஒரு கற்பனையை வச்சுக்கல மூணு பேர் தொங்குறாங்க ஒன்னு ஒருத்த நேரா தொங்குறான் ஒருத்த தலையில தொங்குறான் மடி ஒருத்த நேரா தொங்குறான் 1969 அந்த மாதிரி ராஜா இருந்தாரு ஓகேங்களா அலுவலக மொழி சட்டம் ஓகேவா அலுவலக மொழி சட்டம் போது அந்த 17 தாண்டினாலே அது ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணா ஒரு சில லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது 343 to 351 ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா 9 ஆர்டிகல் இருக்கும் ஓகேங்களா 343 to 351 ஓகே அடுத்தது இது சொல்லிட்டேன் செம்மொழி வந்து நான் சொல்லிட்டேன் ஓகேவா தமிழுக்கு 2004 சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா ஒடிசாக்கு வந்து பார்த்தோம்னா 2014 இதே அந்த அவசர நிலைக்கு நான் சொல்லிட்டேன் 352 தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை 352 நிதி சாத அவசர நிலை 360 ஆட் ஆகணும் சட்ட திருத்தம் 368 3 × 2 = 6 6 + 2 முதல்ல பெருக்கிறீங்க ரெண்டால அடுத்தது ரெண்டால கூட்டுறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா அவசர நிலை சட்ட திருத்தம் ஓகேங்களா அடுத்தது இந்த வெங்கடாஜலத்தை பத்தி கோயிலுக்கு போனோம்னா 2000 ரூபாய் நம்ம கண்டிப்பா ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் மூஞ்சா பாத்துக்கிட்டா இருக்கும் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு இந்த பாடம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஷார்ட்கட் இது வந்து பாதி பேர்த்து பிடிச்சிருக்கோம் பாதி பேர் கடுப்பா இருப்பீங்க நம்மள பிடிச்சவங்களுக்கு நம்மள நம்ம சொன்ன ஷார்ட்கட் பிடிச்சிருக்கோம் நம்மளை பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்காது அப்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ஷார்ட்கட் வச்சு நீங்க சொல்லிக்கலாம் ஓகேங்களா தெரிஞ்சு உங்களுக்கு இது புரிஞ்சோ இல்லையோ மைண்ட் ரிலீஃப் ஆயிருக்கும் அது வேணா சொல்ல முடியும் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் மீது அடுத்த ஒரு தகவல் தந்திக்கலாம் இதுக்கு சோபா கடல் உங்க கிருஷ்ணன் உங்க சோபா தேங்க்யூ நன்றி